Hello friends, vanakkam. Welcome back to Deep's Tamil Kitchen Baby Care Series. So, iniki baby care series la nama enna video paaka porom appadina cloth diaper na enna, adu eppadi use pandrathu, adu vandu nejamalume vaangalama venaama, adoda vela enna, enga vaangalam, appadinte cloth diaper pathina ella detailsum indha video la paaka porom. So, vaanga paakalam. So already வந்து இந்த வீடியோ நிறைய பேர் रिक्वेस्ट பண்ணிருந்தீங்க ஹோப்ஃபுல்லி பிரெக்னன்ட்டா இருக்கறவங்களுக்கும் புதுசா குழந்தை பிறந்திருக்கறவங்களுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்புல்லா இருக்கும் சோ வாங்க வீடியோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிளாத் டயப்பர் அப்படினா என்னன்னு பார்க்கலாம் சோ யூசுவலாவே வந்து எல்லாருக்கும் இந்த யூஸ் அண்ட் த்ரோ டயப்பர் பத்தி தெரியும் சோ இது வந்து குழந்தைக்கு போட்டு விட்டோம்னா 7 to 8 hours அவங்க யூரினேட் பண்ணாங்க அப்படினாலும் எங்கயும் வெட் ஆகாது சோ 7 to 8 hours கழிச்சு நீங்க வந்து கழட்டி டஸ்ட் பின்ல தூக்கி எறிஞ்சிரணும் சோ இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ டயப்பர் சோ இது யூஸ் பண்றதனால கண்டிப்பா இதுல வந்து கெமிக்கல்ஸ் இருக்கு அவங்க ஸ்கின்ல ரேஷஸ் வரதுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே போல வந்து நீங்க வந்து தூக்கி எறியறதனால கண்டிப்பா இது வந்து என்வயர்ன்மென்ட் ஃப்ரெண்ட்லியும் கிடையாது அடுத்து க்ளோ டயப்பர் அப்படினா இந்த மாதிரி தான் இருக்கும் சோ இது வந்து என்னன்னா ஃபுல்லா வந்து க்ளாத்லயே செஞ்ச டயப்பர் First plus வந்து cloth ல இருக்குிறதுனால நீங்க வந்து வாஷ் பண்ணி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாம் சோ அந்த யூஸ் அண்ட் த்ரோ டயப்பர் அளவுக்கு இது வந்து ரொம்ப காஸ்ட்லி கிடையாது இனிஷியலா வந்து நீங்க ஒரு 5 இல்ல 6 இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சிட்டீங்கனா அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு 1 and a half year to 2 year old ஆகுற வரைக்கும் நீங்க வந்து தாராளமா இத யூஸ் பண்ணலாம் ஓகேவா சோ இதுதான் வந்து cloth டயப்பரோட ஸ்பெஷல் thing என்ன அப்படினா இது வந்து கண்டிப்பா என்வயர்ன்மென்ட் ஃப்ரெண்ட்லி ஏனா நம்ம வந்து இத ரீயூஸ் பண்றோம் அப்படின்றதனால க்ளாத் டயப்பர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சோ இங்க வந்து நிறைய பட்டன்ஸ் அதுக்கு அப்புறம் வெளியில இருக்கிற க்ளாத் வந்து கம்ப்ளீட்டா வாட்டர் ப்ரூஃப் சோ அவங்க யூரினேட் பண்றத எதுவுமே வெளியில வராது அதுக்கு அப்புறமா வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர்ல ஒரு க்ளாத் இருக்கு சோ இது வந்து ரொம்ப சாஃப்ட்டான க்ளாத் சோ பேபிக்கு வந்து இரிட்டேஷனோ இச்சிங்கோ இல்ல ரேஷஸ் வருதோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருக்காது ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப வந்து ஜென்டிலா இருக்கு அதே போல அவங்க யூரினேட் பண்ணாலும் இது வந்து ஃபில்டர் பண்ணி உள்ள போய்டும் சோ உங்களுக்கு வந்து ஈரமே தெரியறது இல்ல இந்த க்ளாத்ல சோ வந்து உள்ள இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வெளியில இந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ் இருக்கு சோ அட்ஜஸ்டபிள் பட்டன்ஸ் சோ இதுக்கு வந்து அவங்க ரொம்ப குட்டியா இருக்காங்க நியூ பார்ன் அப்படினா இந்த ரெண்டு பட்டன் நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்ட இந்த மாதிரி பண்ணீங்கனா உங்களுக்கு சின்னதாயிரும் சோ நீங்க வந்து இப்படி போட்டு விட்டுக்கலாம் சோ முன்ன இருந்ததோட பாக்க உங்களுக்கு சின்னதா தெரியும் அத வந்து நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து நல்லா பெருசா இருக்கும் சோ இது வந்து அவங்க grow பண்ண லைக் ஒரு 7 months 8 months க்கு அப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே டயப்பரோட நீளத்தையும் வந்து நீங்க குறைச்சுக்கலாம் அதே போல வந்து இடுப்பு சுற்றளவு இருக்கலையா சில குழந்தைகள் லீனா இருப்பாங்க சில குழந்தைகள் குண்டாவாங்க சோ அதுக்காக பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க 1 2 3 4 பட்டன்ஸ் இருக்கு சோ அவங்க இடுப்பு சைஸ் பொறுத்து நீங்க வந்து ரொம்ப பெருசா வேணா இங்க போடணும் லாஸ்ட்ல ரொம்ப சின்னது அப்படினா இங்க இருக்கலையா ஃபர்ஸ்ட்ல போடணும் சோ இந்த பக்கம் 4 பட்டன்ஸ் அதே போல இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா 4 பட்டன்ஸ் இருக்கும் சோ அவங்களோட இடுப்பு சைஸ பொறுத்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விட்டுடலாம் ஓகேவா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு பட்டன் இருக்கும் நீங்க வந்து கிளிப் இன் பண்றதுக்கு சோ இந்த ரெண்டையும் வந்து இதுல பிளிம் பண்ணிட்டு இந்த சிங்கிள வந்து சென்ட்ரல்ல இருக்கலையா அங்க நாம போட்டுக்கணும் ஓகேவா அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட நீளத்தை ஓகேவா சோ நியூ பார்னா இருந்தானா ரொம்ப குட்டியா வேணும்னு பிரெஃபர் பண்ணுவோம் சோ அதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட்ல போடிங்கனா கொஞ்சம் சின்னதா இருக்கும் செகண்ட் இதுல போடிங்கனா ரொம்ப சின்னதா இருக்கும் உள்ள வந்து பாத்தீங்கனா நீங்க இப்படியே யூஸ் பண்ண கூடாது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்சர்ட் தருவாங்க ஓகேவா சோ இது வந்து நல்ல ஒரு திக்கான க்ளாத் நல்லா வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும் சோ இதுதான் வந்து அந்த யூரின் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிற இன்சர்ட் ஓகேவா சோ இது வந்து நாம என்ன பண்ணனும் அப்படினா இந்த க்ளாத் டயப்பர்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு gap இருக்கும் சோ இதுல வந்து நாம இந்த மாதிரி போட்றோம் சோ இந்த மாதிரி உள்ள போடிங்க அப்படினா நல்லா உள்ள கை விட்டு நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேவா
ஸோ உள்ளே வந்து இன்சர்ட் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் கைவிட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் தான் உங்களை படுக்க வச்சு இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம். ஸோ அந்த பட்டன்ஸ் போட்டுட்டு மாதிரி தான் வந்து க்ளாத் டயப்பர் இருக்கும். செகண்ட் க்வெஸ்டியன், க்ளாத் டயப்பர் யூஸ் பண்ணால் குழந்தைங்களுக்கு வந்து ஈரம் தெரியுமா அப்படின்றது. ஸோ வந்து ஏன்னா இது துணியில் செஞ்சுருக்கு இல்லையா, அதனால் நிறையா பேத்துக்கு இந்த டவுட் இருக்கும். ஆக்சுவலாக க்ளாத் டயப்பர் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு கிளாத் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு வெட்னஸ் இருக்கிறது சுத்தமாக தெரியவே தெரியாது. அதுக்காக எவ்வளோ யூரினேட் பண்ணாலும் தெரியாதுன்னு இல்லைங்க, ஒரு 6 to 7 hours வந்து அவங்க யூரினேட் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வெட்னஸ் தெரியாது. அதுக்கப்புறமா வந்து நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடணும் செக் பண்ணிவிட்டு. தேர்ட் க்வெஸ்டியன், எவ்வளோ நேரம் இந்த டயாப்பர் வந்து நம்ம அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் 2-3 தடவை, பட் இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பேபி எந்த அளவுக்கு யூரினேட் பண்ணுறாங்க அப்படின்றது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி யூரினேட் பண்ணுவாங்க. சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துலேயே 2 to 3 times யூரினேட் பண்ணுவாங்க. சில குழந்தைங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் யூரினேட் பண்ணுவாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் மிதுனுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 6 hours கட்டி விட்டுருக்கேன். அது வரைக்கும் இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 hours to 4 hours. ஸோ எகெயின் அது வந்து அவங்க எந்த அளவுக்கு யூரினேட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து. ஸோ மினிமம் வந்து 4 hours, மேக்ஸிமம் வந்து 6 to 7 hours. இதை வந்து நீங்கள் அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். சைஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஏன்னா வந்து நியூ பார்ன் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ பார்ன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். ஏன்னா அப்போலாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் யூனேட் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப பெரிய க்ளாத் டயப்பர் வாங்கி கட்டி விட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப பல்கியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ அதனால் வந்து இனிஷியலாக ஒரு 6 months நீங்கள் நியூ பார்னுக்கு அப்படின்னு இருக்கிற டயப்பர் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 7 monthலேருந்து ஒரு 2 years வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு யூஷுவல் சைஸ் வாங்கிக்கலாம். பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கிறது வந்து பேபி ஹக் அப்படிங்கிற ப்ராண்டில் எல்லா டயப்பர்லேயுமே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் நியூ பார்னுக்கு தனியாக அப்புறம் தனியாக வாங்க தேவையில்லை. நியூ பார்னுக்கு வாங்கினதே நீங்கள் வந்து 2 years வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து யூஸ்வலாகவே இந்த டயப்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 5th question வந்து இதோட விலை என்ன அப்படின்றது. ஸோ நான் வந்து 1st time க்ளாத் டயப்பர் வாங்கின போது அது வந்து எந்த ப்ராண்ட்லாம் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு க்ளாத் டயப்பர் 300 வாங்கினேன். பட் ஸ்டில் இட் ஒர்க் ரியலி குட், நல்லா ஒர்க் ஆச்சு. உள்ளே வந்து வெட்னஸ் தெரியல இன்சர்ட்டு, பட் அது வந்து நியூ பார்னாக இருக்கும்போது ஓகே. ஆர் இப்போ கட்டி விட்டனால ஒரு 2 to 3 hours அது ஓகே. பட் நல்ல ஒரு ப்ராண்டில் அது வந்து 300 rupees தான். ஸோ வந்து பட் நீங்கள் ஒரு நல்ல ப்ராண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேபி ஹக் அப்புறம் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து 450-850 இது அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட பட்ஜெட் எந்த மாதிரியோ அந்த மாதிரி போய்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச மீடியம் ரேஞ்சில் போகிறதே குவாய்ட் குட். ஸோ 550 range ஆர் 500 to 550 range இருக்கிற டயப்பர்ஸ் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அது வந்து நல்லாவும் ஒர்க் ஆகும், அதே போல் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். 6th question, இதை எங்கே வாங்கலாம் அப்படின்றது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் இப்போலாம் நிறையா பேபி ஷாப்ஸ் வந்து எல்லா பக்கமுமே இருக்குது. ஸோ வந்து பேபி ஷாப்பில் போயிட்டு நீங்கள் க்ளாத் டயப்பர்னு கேட்டிங்கனாலே அவங்க வந்து தருவாங்க. சப்போஸ் எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபைண்ட் பண்ண முடியல, இல்லை எனக்கு அந்த மாதிரி தேடுறதுக்கெலாம் டைம் இல்லை, வெளியில் போக முடியாது, ஏதாவது ஆன்லைன் லிங்க் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளாத் டயப்பர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது. ஸோ இந்த க்ளாத் டயப்பரை எப்படி வாஷ் பண்ணுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ க்ளாத் டயப்பர் கட்டி விட்டு ஒரு 2 hours ஒன்ஸு செக் பண்ணிகிட்டே இருங்க, ரொம்ப ஈரமாயிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு. ஈரமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இமீடியட்டாக வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ டயப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்சர்ட்டை வெளியில் எடுத்துட்டு நீங்கள் வந்து நார்மலான டேப் வாட்டரில் ஃபஸ்ட்டு நல்லா லைட்டாக வந்து அப்படியே கசக்கி வாஷ் பண்ணிவிடுங்க. சும்மா சோப்லாம் தேவையில்லை, சும்மா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தனி ஒரு பக்கெட் வச்சுக்கோங்க, குட்டி பக்கெட்டாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ தனியாக ஒரு பக்கெட்டில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி பிடிச்சி ஒரு 5 to 6 drops மட்டும் டெட்டால் விட்டு நீங்கள் வந்து லைட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த க்ளாத் டயப்பர் அந்த டெட்டாலில் போட்டு வச்சுருங்க. ஸோ எவ்ரிடே வந்து நீங்கள் வாஷிங் பண்ணும்போதோ இல்லை வாஷிங் மிஷினில் துணி போடும்போதோ வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் பேபியோட க்ளாத்ஸ்லாம் தனியாக வாஷ் பண்ணுறீங்கன்னா எவ்ரிடே வாஷ் பண்ணும்போது நீங்கள் வந்து இதையும் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப வெயிலில் காய வைக்கணும்ட்டு இல்லை, ஓரளவுக்கு மைல்டாக நிழல்லையே கூட நீங்கள் காய வைக்கலாம். இல்லை வெயிலில் காய வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே, வெயிலில் காய வச்சிடலாம். ஸோ நல்லா வந்து காஞ்சி எந்த ஈரமும் இல்லாத மாதிரி
பார்த்துக்கோங்க. வந்து யூரினேட் பண்ணதும் அப்படியே கழட்டி கொண்டு லாண்ட்ரி பேஸ்கெட்டில் போட்டுற வேண்டாம். ஏன்னா அந்த யூரினோடய ரொம்ப நேரம் இருந்ததுன்னா அவ்வளோக்கா அது நல்லா இருக்காது இல்லையா, இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கிளாத்ஸை. 2-3 டேஸ்லாம் அப்படியே வந்து தண்ணியில் விட்டுற வேணாம். இப்போ வந்து இமீடியட்டாக நெக்ஸ்ட் டேவே வாஷ் பண்ணிவிடுங்க. ஓகே, இன்றைக்கி போடுறீங்கன்னா ஒன்றா இன்றைக்கி வாஷிங், இல்லைனா வந்து அட்லீஸ்ட் நாளைக்காவது அதை வாஷிங்க்கு போட்டுருங்க. ஸோ நம்ம வந்து நிறைய யூஸ் அண்ட் த்ரோ டயாப்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கிளாத் டயாப்பரை ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா, அதாவது சேவிங்ஸ், மணி சேவிங்ஸும் ஜாஸ்தி, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும். டெய்லி நம்ம அதை வந்து வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வைக்கிறது, பட் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஸோ அதில் வந்து கொஞ்சம் சேவிங்ஸ், மணி சேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோதான், நான் வந்து கிளாத் டயாப்பர் பற்றி கவர் பண்ணும் அப்படின்னு நினச்ச எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான பேபி ரிலேட்டட் வீடியோவோட நெக்ஸ்ட் ஃப்ரைடே பேபி கேர் சீரீஸில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் டு தீப்ஸ் தமிழ் கிச்சன் பேபி கேர் சீரீஸ். பை பை. இதை வந்து நீங்கள் ஈஸியாக வாஷிங் மிஷின்